ஒரு ரெண்டு நாள் மலையேறலாம்னு இருக்கோம். யார் கூட ஏறலாம் அப்படின்னா ஒரு மூணு குரங்கு கூட்டிட்டு மொத்தமா நாலு பேரா மலையேறலாம்னு போறோம். மலையில போய் தங்குறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். வாங்க எப்படி இருக்குன்னு பாக்கலாம். லெட்ஸ் கீப் கோயிங். ஆ வஜிகா மொக்க காரணோக்கா. சோ ஈ கே கம்பர் கம்பர். யோஸ் கம்பரோ. கம்பரோ. இன்னைக்கு யமதாகே அப்படிங்கிற மலை ஏற போறோம். உயரம் பாத்துக்கிட்டோம் அப்படின்னா வந்து கிட்டத்தட்ட 2899 மீட்டர். வாங்க எப்படி இருக்குன்னு பாக்கலாம். மலை ஏறும்போது சாஃப்ட் கிரீம் செமையா இருக்கும். சாப்பிட்டே மலை ஏறணும். பிரேக் டைம் சசிகாணி இக்கமே இந்த கரணும் சரிச்சுக்காங்க. பிரேக் டைம் மலைக்கு நடுவில் இருக்க இந்த கெஸ்ட் ஹவுஸில் இன்னைக்கு காலையிலேருந்து நாளைக்கு காலையில் ஒரு தங்குறதுக்கு வாடகை பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 12,000 yen. இதில் நைட் சாப்பாடும் நாளைக்கு காலையில் சாப்பாடும் அடங்கும். அக்காதா கேவா தோரே திஸ்கா யோச்சியமாக இருக்குதோ கிச்சி நீ தூரே தீஸ்கானே. ரொம்ப டயர்டா இருக்கு. இப்போ பாதி தூரம் ஏறி இருக்கோம். செம்மையா இருக்கான வியூ பேக்ரவுண்ட். We are going to reach the top. We reach the top. In the top of the mountain 2899 meter la irukom akka da kete kore da no pata se mala vandu yamanashi kan la irukku samaya irukku strength ah venu yerradukala பார்த்தோம் அப்படின்னா அக்காதே அப்படிங்கிற ஒரு மலை ஏறி இறங்கிட்டு இருக்கோம். காலையில் மலை ஏறுறதுக்கு காரில் தான் வந்தோம். இந்த ரூட்டை பார்த்தோம் அப்படின்னா கார் கூட வராது, அந்த மாதிரி தான் இருந்தது. ரொம்ப கஷ்டப்பட்டு தான் கார்லேயே வந்தோம். ஒரு 3 kilometer ஓட்டவே முடியல, வெறும் கல்லு கல்லாக இருந்தது. அதில் தான் ஓட்டி வர்ற மாதிரி இருந்தது. ஓட்டி வந்துட்டு மலை ஏறினா செமையாக இருந்ததான எக்ஸ்பீரியன்ஸ் இது.
எப்போவுமே இந்த மவுண்ட் ஃபுஜி ஹக்குசான் இது எல்லாமே வந்து கொஞ்சம் டிசைன் பண்ணி வச்சுருப்பாங்க ஆட்கள் ஏற மாதிரி. ஆனால் இந்த மலை வந்து அவ்வளோவா இல்லை, நம்மளே ரொம்ப கஷ்டப்பட்டு ஏற மாதிரி இருந்தது. ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இதில். அப்புறம் இன்னொன்று சிறப்பு என்ன அப்படின்னா வந்து ஆறும் இருக்குது, கூடவே கொஞ்சம் தூரத்துக்கு ஆறு வருது, அது ஜாலியாக இருந்தது, இயற்கை கூட நடக்கிற மாதிரி இருந்தது. அப்புறம் இங்கே மக்களும் ரொம்ப கம்மியாக தான் ஏறுறாங்க. இந்த மலை மலை வந்து பச்சை பசேல் இருக்குது. இந்த மலை எப்போவுமே மவுண்ட் ஃபுஜியெல்லாம் ஏறணும்னா இதோ ரொம்ப ஒரு கருப்பு மண்ணுக்குள்ளே ஏறுற மாதிரி இருக்கும். ஆனால் இதில் பார்த்தோம்னா நிறையா மரங்கள் தெரியுது, ஆறு இருக்குது, ஜாலியாக இருக்கானா குருவி சத்தம் அடிக்கடி கேட்குது அப்படின்னு. அக்கித்தோனி ஈ அத்தாமா குதாசாயோ கும்மண்ண தபை முனை இவன் மொத்த நான் பின்னாடி எந்த டீம் ஜெயிக்குதோ அவங்கதான் தோத்தவங்கள்ட்ட இருந்து ஜூஸ் வாங்கி குடிக்கலாம். எங்களோட கோல் அங்க இருக்கு. எப்ப ஒரு சுத்து வந்திருக்கோம் இவ்வளவு தூரம் மலையை நல்லபடியா ஏறிட்டு சந்தோஷமா இறங்கிட்டோம். பழையபடி எங்களோட சொர்க்கத்துக்கு திரும்ப வந்துட்டோம்.